நம்ம பூமியில இருந்து ரொம்ப தூரத்துல ஒரு உலகம் இருக்கு அந்த உலகத்துல சூனியக்காரிக ரத்த காட்டரிக ஓனாய் மனிதர்கள் பேய்கள் அப்படின்னு நிறைய மான்ஸ்டர்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த மான்ஸ்டர்களோட உலகத்துல ஒரு வகையான இருள் சக்தி பரவ ஆரம்பிக்க நம்ம உலகத்துல இருந்து மூணு குட்டி பசங்க அந்த உலகத்தை காப்பாத்துறக்காக அங்க போறாங்க அங்க அவங்களோட அட்வென்ச்சர்ஸ சொல்ற கதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிஸ்னியோட ஒரு ஃபேமிலி அட்வென்ச்சர் படமா ரிலீஸ் ஆன ஹாலோவின் டவுன் இந்த படத்தோட முழு கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சீரிஸ்ல மொத்தம் நாலு படம் இருக்கு உங்களுக்கு பார்ட் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்ல பார்ட் டூ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வர வீடியோஸ்ல அந்த படங்களை பார்க்கலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஹாலிவுட் தமிழன் சேனல் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை க்ளிக் பண்ணியிருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஓபனிங்ல ஹாலோவின் அன்னைக்கு நைட்டு ஒரு சிட்டில இருக்க எல்லா குழந்தைகளும் ட்ரீட் இருக்காங்க ஆனா ஒரு வீட்டுல இருக்க ஒரே ஒரு குட்டி பொண்ணு மட்டும் அவங்க வீட்டுக்கு உள்ள உட்காந்து வெளியே வேடிக்கை பாத்துட்டு இருக்கா இந்த குட்டி பொண்ணு பேரு சோஃபிக்கு டிலன்கிற பேர்ல ஒரு அண்ணனும் மார்னிங்கிற பேர்ல ஒரு அக்காவும் இருக்கா இவங்க அம்மா பேரு குவென் அம்மா எனக்கு இன்னையோட பதிமூணு வயசு ஆச்சு இந்த ஒரே ஒரு வருஷமாது என்ன ஹாலோவின் கொண்டாட விடுங்கன்னு மார்னி கேட்க கண்டிப்பா முடியாது நான் இந்த மாதிரி சொல்றேன்னா அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குன்னு மார்னியோட அம்மா சொல்ல என்ன காரணங்கிறத நீங்க இப்பவே சொல்லுங்கன்னு மார்னி கேக்குறா

போனதும் பசங்கள நான் மிஸ் சொல்லிட்டு உன்னோட ஹஸ்பண்ட் தான் இறந்துட்டார்ல நீ பேசாம பசங்கள கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன் அங்க பசங்க விளையாடுறதுக்கும் சரி நீங்க தங்கறதுக்கும் சரி நிறைய இடம் இருக்குன்னு பாட்டி சொல்ல இல்லமா என்னோட குழந்தைகளுக்கு நார்மலான ஒரு லைஃப்ப குடுக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்க வீடு நார்மல் கிடையாது இந்த நெனப்போட இதுக்கப்புறம் எப்பவுமே இங்க வராதீங்க நீங்க கொஞ்ச நேரம் தான் இங்க இருக்க முடியும்னு தெரியும் சோ இப்ப போய் பசங்களுக்கு கதை சொல்லுங்க நல்லபடியா பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்புங்கன்னு சொல்லிடுறா பாட்டியும் பசங்களோட ரூம்க்கு போயிட்டு ஹாலோவீன் டவுன் அப்டின்னு போட்டிருக்க ஒரு புக் எடுத்து மேல வச்சுட்டு அவங்க இருக்கிற அந்த உலகத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த உலகத்துல இருந்து ரொம்ப தூரத்துல தான் ஹாலோவின் டவுன் இருக்கு அங்க ரத்த காட்டறிங்க ஓனாய் மனிதர்கள் சூனியக்காரிக பேய்கள் அப்படின்னு எல்லா மான்ஸ்டர்ஸும் ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க சூனியக்காரிகள் கெட்டவங்க தானா பாட்டி அப்படின்னு சோபி கேட்க இல்லமா சூனியக்காரிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கன்னு பாட்டி சொல்றாங்க ஆக்சுவலா இந்த பாட்டியும் மந்திரங்கள் தெரிஞ்ச சூனியக்காரி தான் இங்கிலீஷ்ல விச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இவங்க அந்த ஹாலோவின் டவுன் புக்ல நிறைய போட்டோஸ் இருக்கு அது எல்லாத்தையுமே குழந்தைங்க ஒவ்வொன்னா பாத்துட்டு அதுல இருக்க ஒரு விச்சோட பாக்க அப்படியே மார்னி மார்னி மாதிரியே மாதிரியே இருக்கு என்ன 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 பாட்டி பாட்டி இது அச்சசலா இருக்குன்னு கேக்க ஆமாமா யாரு வேணாலும் விச்சா விச்சா இருக்கலாம் இருக்கலாம் ஏன் நீ கூட உனக்கு இந்த இந்த மாதிரி 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 ஏதாவது 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 சக்திகள் இருக்க யோசிச்சிருக்கியா வித்தியாசமான கனவுகள் வந்திருக்கான்னு டைம்ல உள்ள கதை சொன்னது போதுமா உங்களுக்கு தான் டைம் ஆயிரும்ல தூங்க சொல்லிட்டு வாங்கன்னு கூப்பிட அதுக்குள்ள சோஃபி ஒரு பஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த வரக்கு ரொம்ப நேரம் ஆயிருங்கிற மாதிரி சொல்லிட்டு பசங்களை தூங்க சொல்லிட்டு பாட்டி குவன் கூட வெளிய வந்துறாங்க இந்த பக்கம் மத்த ரெண்டு பசங்களும் தூங்க போயிடுறாங்க மார்னி மட்டும் ஹாலோவின் டவுன் புக்கையே கொஞ்ச நேரம் பாத்துட்டு அங்கிருந்து எந்திரிச்சு கீழ போறா அந்த பக்கம் குவன் அவங்க அம்மா கிட்ட ஹாலோவின் டவுனை பத்தி என் பசங்களுக்கு சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு எத்தனை டைம் சொல்றது ஏமா இந்த மாதிரி பண்றீங்கன்னு திட்டிட்டு இருக்கா மார்னிக்கு பதிமூணு வயசு ஆச்சு எல்லா சுனிய காரிகளுமே பதிமூணு வயசுனா அவங்க மொத்த சக்தியையும் கண்ட்ரோல் பண்ண கத்துருப்பாங்க ஆனா இன்னும் பொண்ணுக்கு எதையுமே கத்துக் இப்ப மட்டும் அவ ட்ரைனிங் ஆரம்பிக்கலனா அதுக்கப்புறம் எப்பவுமே அவ சக்திகள் அவளுக்கு கிடைக்காதுன்னு பாட்டி சொல்ல மார்னி இந்த டைம்ல இறங்கி வந்து இவங்க என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒட்டு கேக்குறான் என் பொண்ணுக்கு எந்த சக்தியும் வர வேண்டாமா அவ இப்ப இருக்க மாதிரி எப்பவுமே நார்மலா இருந்தா அதுவே எனக்கு போதும்னு குவன் சொல்ல கிராண்ட்மா சும்மா இருக்காம அவ சக்தியை பயன்படுத்தி அங்க இருக்க சிக்கன் பீஸ கோழியா மாத்திர இந்த மேஜிக்கை மார்னி பாத்துறான் கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாமான்னு குவன் திட்ட பாட்டி அவ சக்தியை பயன்படுத்தி மறுபடியும் கோழிய சிக்கன் பீஸா மாத்திடுறாங்க நான் இப்ப மார்னிக்காக இங்க வரலாமா எனக்கு உன் ஹெல்ப் வேணும்னு பாட்டி கேக்க ஏன் ஹெல்ப்பா வேணும் எதுக்கு என் ஹெல்ப் வேணும்னு குவன் கேக்குறா ஹாலோவீன் டவுன்ல விசித்திரமான நிறைய விஷயங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு நம்ம பக்கத்துல இருக்கவங்களோட முகம் எல்லாம் திடீர்னு அகோரமா மாறிடுது அடுத்த நாளே அவங்க காணாமலும் போயிடுறாங்க எனக்கு என்னவோ யாரோ ஒருத்தங்க மறுபடியும் தீய சக்தியா மாறிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் என்னால இத தனியா சமாளிக்க முடியுமான்னு தெரியல ஆனா என்ன மாதிரியே திறமையான ஒரு சூனியக்காரி என் கூட இருந்தா கண்டிப்பா அந்த தீய சக்தியை நான் ஜெயிச்சிருவேன் அதுக்காக தான் உன்ன பாக்க வந்தேன்னு பாட்டி கொன் கிட்ட சொல்ல நான் என் சக்திகளை பயன்படுத்தி பல வருஷம் ஆச்சுமா அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப ஃபேமிலி இருக்கு என் குழந்தைகளை விட்டுட்டெல்லாம் உங்க கூட வர முடியாதுங்கிற மாதிரி கொன் சொல்லிடுறான் இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு மாறி நேரா டிலன் கிட்ட போய் பாட்டி கதையை சொன்ன ஹாலோவின் டவுன் உண்மையாவே இருக்கு நம்ம பாட்டி ஹாலோவின் டவுன்ல இருந்து தான் வந்திருக்காங்க பாட்டியும் அம்மாவும் பேசிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டேன் நம்ம பாட்டி உண்மையான சூனியக்காரி அது மட்டும் இல்ல நம்ம அம்மாவும் சூனியக்காரி தான் அவங்களுக்கும் நிறைய சக்திகள் இருக்குன்னு சொல்ல நீ கண்டிப்பா பைத்தியம் ஆயிருவான்னு எதிர்பார்த்தேன் ஆனா இவ்வளவு சீக்கிரம் நீ பைத்தியமா மாதிரி எதிர்பார்க்கலாம் சொல்லிடுறான் இப்போ ஜன்னலுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்க ரெண்டு பேரும் உள்ள இருந்து ஜன்னல் வழியா வெளியே பாக்குறாங்க பாட்டி பொட்டி பிடிக்கலாம் கட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்க அவங்க பேக் அவங்க பின்னாடியே பாலோ பண்ணிட்டு இருக்கு இதை பார்த்ததும் கயிறு கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்றான் நான் பாட்டி கூட போய் ஆகணும் அவங்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவைன்னு சொல்லிட்டு மார்னி அவங்க அம்மா அசந்த நேரமா பார்த்து வீட்டை விட்டு வெளியே போயிடறான் டில்லனும் அவன் பின்னாடியே போயிடறான் எங்கடா இங்க வந்த மார்னி கேக்க உனக்கு பாதுகாப்பா தான் நான் வந்திருக்கேன் நீ எங்க போனாலும் நானும் வருவேங்கிற மாதிரி டிலன் சொல்றான் இப்ப ரெண்டு பேரும் பாட்டி பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கத பாக்குறாங்க இந்த இடத்துல ஒரு

சூனியக்காரியை ரத்த அந்த பஸ் கூட்டம் இறங்கி வரும்போது இன்னொரு சூனியக்காரி அந்த இடத்துக்கு வந்து அவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல அங்கிருந்து கிளம்பிடுறாங்க எல்லாரும் கீழே இறங்குனதுக்கு அப்புறம் கடைசியா இந்த ரெண்டு பசங்களும்

நடக்கிறது எதுவுமே கனவு கிடையாது எல்லாமே நெஜங்கிறதே புரியுது இப்ப இந்த டாக்ஸி டிரைவர் மார்னி கிட்ட பேச்சு கொடுக்க அவளும் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறா நேரா இவங்க பாட்டி வீட்ல வந்து வண்டி நிக்குது உங்ககிட்ட குடுக்கறதுக்கு எங்கிட்ட காசு இல்லன்னு மார்னி சொல்ல பரவாயில்ல அடுத்த ஜென்மத்துல வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த எலும்பு கூடு அங்கிருந்து கிளம்பிடுறான் இப்போ பாட்டி வீட்டோட கேட்டு லாக் ஆயிருக்கு பாட்டி எனக்குள்ளயும் சக்தி இருக்குன்னு சொன்னாங்க நான் என் சக்தியை பயன்படுத்தி இந்த பூட்டை ஓபன் பண்றேன்னு சொல்லி மார்னி என்னென்னமோ ட்ரை பண்றா ஆனா அவளால அந்த லாக்க திறக்க முடியல உங்ககிட்ட எந்த சக்தியும் இல்ல சும்மா லூசு மாதிரி சொல்லிட்டு இருக்காதான்னு சொல்லி டிலன் சொல்ல

மூணு பேரும் வெளியே நின்னுட்டு இருக்காங்க நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு பாட்டி கேட்க என்னோட ட்ரைனிங்க முடிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேங்கற மாதிரி மார்னி சொல்றா உங்க அம்மா கிட்ட சொல்லாம வந்துட்டீங்கங்கறது தெரியும் சோ உங்க உலகத்துல விடிறதுக்குள்ள உங்களை அங்க கொண்டு போய் சேத்தாகணும்னு பாட்டி சொல்றாங்க அதான் விடிஞ்சிருச்சே பாட்டின்னு சோபி சொல்ல இல்லமா டைம் அப்படிலாம் எல்லாம் ஆகாது ஹாலோவீன் டவுன்ல ரெண்டு நாளுங்கிறது உங்க உலகத்துல வெறும் ரெண்டு மணி நேரம்தான் உங்க அம்மா இப்பதான் எல்லா பாத்திரங்களையும் கழுவி முடிச்சிருப்பாங்கங்கற மாதிரி பாட்டி சொல்றாங்க பாட்டி பாட்டி இது என்ன ட்ரம்ங்கற மாதிரி டைலன் உள்ள இருந்து ஒரு பெரிய பாத்திரத்தை காமிச்சு கேட்க நான் இங்க இருந்து

உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான்னு மார்னி கேக்க இல்லமா உன்னோட ட்ரைனிங்க இன்னும் ஆரம்பிக்கல நானே ட்ரை பண்ணி பாக்குறேன்னு ஒரு சில மந்திர வார்த்தைகளை பாட்டி சொல்ல அந்த மந்திர கோல் ஆக்டிவேட் ஆகுற மாதிரி ஆயிட்டு மறுபடியும் ஆஃப் ஆயிருது போச்சு மறுபடியும் இந்த மந்திர பானத்தை முதல்ல இருந்து தான் உருவாக்கணும் இத உருவாக்குறதுக்கு மொத்த மூணு பொருட்கள் தேவை அதுல ஒன்னு ஓனாய் மனிதர்களோட முடி ரெண்டாவது ரத்த காட்டேரிகளோட பல்லு மூணாவது பேயோட வேர்வை இந்த மூணு இருந்தாதான் இந்த மந்திர பானத்தை மறுபடியும் உருவாக்க முடியும் வாங்க மார்க்கெட்ல அது கிடைக்குதான்னு ஷாப்பிங் போலான்னு சொல்லி பாட்டி அவங்க மூணு பேர்த்தையும் அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க அந்த பக்கம் பூமியில எல்லா வேலையும் முடிச்சிட்டு சோபியோட அம்மா அவங்க குழந்தைகளோட ரூம்க்கு போய் பார்த்தா யாருமே அங்க இல்ல கண்டிப்பா அவங்க ஹாலோவின் டவுனுக்கு தான் போயிருக்காங்கறத கண்டுபிடிச்சா இந்த பக்கம் ஷாப்பிங் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க பாட்டி நீங்க மட்டும் ஏன் இவ்ளோ தூரத்துல இருக்கீங்க நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு சோபி கேட்க பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த எல்லா மான்ஸ்டர்ஸும் மனுஷங்க கூட தான் ஒன்னா இருந்தாங்க ஆனா மனுஷங்க எங்களை பார்த்து பயப்பட்டு எங்களை கொலை பண்றதுக்கான வழி எல்லாம் தேர்னாலதான் நாங்க இந்த மாதிரி எங்களுக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கிக்கிட்டோங்கிற மாதிரி பாட்டி சொல்றா இப்ப போற வழியில பாலடைஞ்ச ஒரு தேட்டர் இருக்கு இந்த தேட்டர் பல வருஷமா ஓடாம இருக்கு ஆனா என்னோட என்னோட சின்ன வயசுல இந்த தேட்டர்ல தான் நான் டெய்லியும் படம் பாப்பேன்னு பாட்டி சொல்ல இந்த டைம்ல ஒரு லேடி பாட்டியை கிராஸ் பண்ணி போறாங்க அவங்க முகத்தை பாக்க ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கு சோபியோட பாட்டி பஸ்ல இருந்து இறங்கும்போது ஒரு சுனிய கிட்ட கொஞ்ச நேரம் நின்னு பேசிட்டு வந்திருப்பாங்கல்ல அந்த சுனிய தான் இவ வில்லனால இவளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க அங்கிருந்து ஷாப்பிங்காக எல்லாரும் மார்க்கெட்டுக்குள்ள போக அங்க இருக்க ஒரு சீமார் கடையில நின்னுட்டு பாட்டி பாட்டி எனக்கு ஒரு ப்ரூம் வாங்கி கொடுங்கிற மாதிரி மார்னி அடம் பிடிக்கிறா உங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதாங்கிற மாதிரி பாட்டி சொல்ல அந்த இடத்துல லூக்குங்கிற ஒரு பையன் வந்து இன்னும் ஒரு

டிரெஸ் ரேரா தான் இருக்கும் பாட்டி கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததுல இருந்து மார்னி அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டே தான் இருக்கா சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கணும்னு குவன் யோசிச்சுட்டு இந்த சிட்டியோட மேயர் கிட்ட போனா ஏதாச்சும் வழி கிடைக்கும் சொல்லி அங்க இருந்து இவங்க எல்லாரும் மேயரோட ஆபீஸ்க்கு போக மேயரை பார்த்ததும் குவென்க்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது டே நீ மேயராடான்னு குவன் கேக்க எப்ப வந்த குவன் உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு மேயரும் குவனை பார்த்து வலிஞ்சு அவன் மேஜிக் மூலமா ஒரு பூவை கொண்டு வந்து குடுக்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலா குவனுக்கு கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிருப்பாங்க

இதை செஞ்சு முடிக்கலாமான்னு மார்னி கேட்க மார்னியும் சோபியும் ஒன்னா சேர்ந்து அந்த மந்திரத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்க சொன்ன ஸ்பெல் ஒர்க் ஆகி அந்த மந்திர கோல் ஆக்டிவேட் ஆயிருது இப்ப நேரா மூணு பேரும் போக இந்த மந்திர கோல வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த வாங்கி அவங்க அம்மாவையும் பாட்டியையும் மறுபடியும் ஃப்ரீ பண்ண ட்ரை பண்றான் ஆனா எதுவுமே ஒர்க் ஆகல பாட்டி இந்த மந்திர கோலை எதுலயும் மாட்டணும் சொன்னாங்கன்னு மார்னி சொல்ல மூணு பேரும் அந்த தேட்டர்ல இருந்து வெளியே வராங்க இப்ப லூக் அந்த இடத்துல வந்து நீ இந்த மாதிரி பப்ளிக்கா வெளியே வராத அவன் ஒன்னதான் தேடிட்டு இருக்கான் அவன் இவ்வளவு கெட்டவன்னு எனக்கு தெரியாம போச்சு

திரும்பி பார்த்தா சிட்டிக்கு சென்டர்ல இருக்க பம்கின் மேல மார்னி ஏறிட்டு இருக்கான் இதை பார்த்ததும் வில்லன் செமையா டென்ஷன் ஆயிடுறான் அவனோட சக்திகளை பயன்படுத்தி பவர்ஃபுல்லான ஸ்பெல்ல உருவாக்கி அத வச்சு ஹீரோயின் அடிக்க மார்னி அந்த பம்கின் அந்த மந்திர மந்திரக்குள்ள மாற்றுக்கு முன்னாடியே வில்லனோட ஸ்பெல்ல மாட்டி ஃப்ரீஸ் ஆயிடுறான் இப்ப மேயர் அங்க இருக்க மக்கள் கிட்ட பாத்தீங்களா நல்ல சக்தியை விட எப்பவுமே தீய சக்திக்கு தான் பவர் அதிகம் எல்லாரும் எங்க கூட வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்ல இப்ப மார்னிக்கு அவங்க பாட்டி சொன்னது ஞாபகம் வருது நீ மேஜிக்க யூஸ் பண்ணும்னா நீ முதல்ல மேஜிக்க நம்பணும்னு சொல்லிருப்பாங்கல்ல நான் மேஜிக்க நம்புறேன்னு மார்னி சொல்ல இவ கையில இருக்க மந்திரக்கோள் உள்ள விழுந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பம்கினோட அட்டாச் ஆயிக்குது இப்ப இந்த பம்கினுக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய ஒளி ஒன்னு வெளியே வர அது நம்ம வில்லனையும் அடிச்சு தூக்கிடுது அதே மாதிரி வில்லனோட ஸ்பெல்ல மாட்டிருக்க எல்லார்த்தையுமே ஃப்ரீ பண்ணிருது இப்போ மார்னியோட ஃபேமிலி எல்லாருமே ஒன்னு சேர இதுக்கு மேயர் தாமா

வில்லனுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான் அழகுங்கிறது முகத்துல இல்ல பண்ற செயல்கள் தான் இருக்குன்னு லூக் கிட்ட மார்னி சொல்லிட்டு அவ ஃபேமிலி கூட வந்து சேர்ந்துக்கிறா இதே டைம்ல மனுஷங்க உலகத்துக்கு போறதுக்கான பஸ்ஸும் அந்த இடத்துக்கு வர குவென்னும் குழந்தைகளும் அந்த பஸ்ல போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க இப்ப பாட்டி மார்னி கிட்ட நீ மறந்துட்டேன்னு சொல்லி விசில் அடிக்க பாட்டியோட பேக் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்து நிக்குது பேக ஓபன் பண்ணுன்னு பாட்டி சொல்ல மார்னியும் பேக ஓபன் பண்ணி உள்ள கை விட்டு வெளியே இழுத்தா மார்னி பறக்கறதுக்காக பாட்டி ஒரு ப்ரூம் வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ப்ரூம் வெளியே வருது அம்மா இத நான் வச்சுக்கிட்டான்னு மார்னி கேட்க

உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த படத்தோட பார்ட் டூ உங்களுக்கு வேணுமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் தான் பார்ட் டூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கணும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அண்டில் தென் ஷைனிங் ஆஃப் உங்கள் ஹாலிவுட் தமிழா